அமுதம் சேனல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஆன்மீக தகவல்கள் உடனடியாக கிடைக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பதிவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போறோன்னா, இதை மட்டும் செய்யுங்கள், கோடி கோடியாக கடன் இருந்தாலும் குபேர ராஜயோகம் தரும் பரிகாரம் அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு எந்த ஒரு செயல் செஞ்சாலும் நம்ம நம்பிக்கையோடு செய்யணும், முழு மனசோடு செய்யணும், அதுதான் முக்கியம். பலன் தருமா தராதான்னு ஒரு சந்தேகத்தோடு செஞ்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் அது கண்டிப்பாக பலன் தராது. ஒரு நம்பிக்கையோட கண்டிப்பாக இதை செஞ்சால் எனக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி எந்த நம்ம எண்ணம் தான் நம்ம வாழ்க்கையோட பாதி இதை வந்து நிர்ணயிக்கிறது. நம்ம எண்ணம் எப்படி இருக்கோ அப்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். நீங்கள் வந்து எது ஒன்று செய்யும் போதும் எனக்கு இவ்வளோ வசதி வந்துருச்சு, நான் இவ்வளோ பணக்காரனாக இருக்கேன், நான் இவ்வளோ பணம் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரியே உங்கள் மனசில் நினச்சிட்ருக்கணும். பணத்தை பற்றி யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நான் பணக்காரன், என்னால் இவ்வளோ செலவு பண்ண முடியும், என்னால் இதெல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு யோசிக்கணும். அதாவது நீங்கள் வந்து ஒரு பணக்காரனாகவே உங்களை நீங்கள் நினச்சிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் நினைக்க நினைக்க பணம் உங்களை தானாக தேடி வரும். எந்த ஒரு செயலை செஞ்சாலும் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும், உங்களுக்கு குழந்தை இல்லைனாலும் சரி, நிறைய கடன் இருந்தாலும் சரி, வருமானமே சுத்தமாக இல்லைனாலும் சரி, இல்லை வருமானம் போதிய அளவு இல்லைனாலும் சரி, இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது மூலமாக கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எந்த ஒரு தீய சக்தியும் உள்ளே நுழையாது, எதிர்மறை ஆற்றலும் உள்ளே நுழையாது. உங்களுக்கு இது செஞ்சப்புறம் நடக்கிறது எல்லாமே நன்மையாக மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு வந்து கடன்ற வார்த்தையே கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. நீங்கள் எத்தனை கோடி கடன் இருந்தாலும் இதை செஞ்சிங்கன்னா உங்கள் கண்ணுக்கு தெரியாமலே அந்த கடன் எல்லாம் காணாமல் போயிடும். அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் இதை. நிறைய பேர் செஞ்சு பலன் பெற்ற ஒரு பரிகாரம் இதை. நீங்களும் செஞ்சு பலன் பெறணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் தான் செய்யணும். பிரம்ம முகூர்த்தன்றது அதிகாலையில் 4:30 to 6:00. ஆனால் நீங்கள் செய்ய போகிறது 4:30 to 5:00 or 5:30 இதை செய்யணும். கண்டிப்பாக அந்த டைமில் மட்டும்தான் செய்யணும், வேறு எந்த டைம்லையும் செய்யக்கூடாது. செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாள் இல்லாத எந்த கிழமையில் வேணாலும் செய்யலாம். திங்கள், புதன், வியாழன், வெள்ளி இந்த 4 நாளில் செய்யுங்க. இதை செய்கிறதுக்கு முன்னாடி முந்தின நாளே வீடெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அசைவம் சாப்பிடக்கூடாது, சுத்தமாக இருக்கணும். அதிகாலையில் எழுந்திரிச்சு உங்களை நீங்கள் சுத்தப்படுத்திட்டு குளிச்சு கிடிச்சு முடிச்சுட்டு ஒரு சிகப்பு கதர் துணி ஒன்றை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சிகப்பு கதர் துணி அதில் எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு விரலி மஞ்சள், குண்டு மஞ்சள் வைக்கக்கூடாது, முகத்துக்கு உடம்புக்கெலாம் பூசுகிறோம் பாருங்கள் அந்த மஞ்சள் வைக்கக்கூடாது, விரலி மஞ்சள் நீட்டாக மெலிசாக இருக்கும் அந்த விரலி மஞ்சள் வைக்கணும். அது கூட 3 துண்டு கற்பூரம், பச்சை கற்பூரம் 3 துண்டு வைக்கணும். ஒரே ஒரு விரலி மஞ்சள், 3 துண்டு கற்பூரம், கொஞ்சம் குங்குமம், கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் விபூதி, ஒரே ஒரு வில்லை சந்தனம், அவ்வளோதான். ஒரு விரலி மஞ்சள், 3 துண்டு கற்பூரம், கொஞ்சம் குங்குமம், கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் விபூதி, ஒரு வில்லை சந்தனம். இந்த பொருளுங்களை வச்சு ஒரு முடிச்சு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அந்த துணியிலேயே கூட கட்டிக்கலாம், இல்லை கயிறு வச்சு கட்டிக்கிறதா இருந்தாலும் கட்டிக்கலாம். ஒரு முடிச்சு மாதிரி ரெடி பண்ணி உங்களோட நிலை வாசப்படியில் இதை வந்து ஒரு கயிறு வச்சு கட்டி விட்டுருங்க. கட்டி விட்டுட்டு நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஊதுவத்தி தூப காட்டலாம், அவ்வளோதாங்க. இது ஒரு தடவை செஞ்சிங்கனாலே போதும், அப்படியே அது இருக்கட்டும் வாசல்லையே. எப்போல்லாம் பூஜை பண்ணுறீங்களோ அப்போ அதுக்கு தூபம் காட்டுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்க எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, குழந்தையின்மையாக இருந்தாலும் சரி, நோய் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இல்லை கோடி கோடியாக கடன் இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனைங்க இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது மூலமாக
எழுதல அந்த பிரச்சனைகளெல்லாம் வென்றுடலாம். உங்கள் வாழ்க்கையும் இனிமையாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக 100% உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.